நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி சரணம். இப்பொழுது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் இன்று நிகழ்த்தியிருக்கும் அற்புதம் பற்றி காண்போம். நான் கோயம்புத்தூரை சேர்ந்த விஜயகுமார். நாங்கள் பல தலைமுறைகளாக தங்க வியாபாரம் செய்கிறோம். எங்களின் முக்கிய வணிகம் பீகாரில் இருந்தது. பாட்னாவில் உள்ள விற்பனை நிலையங்களுக்கு நாங்கள் ஆபரண தங்கத்தை வழங்கி வருகிறோம். இதன் காரணமாக பல நாட்கள் ரயில் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த நகை வியாபாரத்தில் இது போன்ற நேரங்களில் நம் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்ததே. மக்கள் தங்களுடைய பெரும் வாழ்நாள் முதலீடுகளை திருடர்களிடம் இழந்த பல சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒருமுறை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் என்னையும் என் குடும்பத்தையும் எப்படி காப்பாற்றுகிறார்கள் என்று என் அந்தர்யாமியிடம் கேட்டேன். ஸ்ரீ பரஞ்சோதி என்னுடைய பயணத்தின் போது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை காட்சியாக காட்டினார். வழக்கமான நடைமுறையின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எங்கள் இருக்கையில் அல்லது பெர்த்துகளில் சூட்கேஸ்களை சங்கிலியால் இணைத்து கட்டிவிடுவோம். ஒரு முறை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் எங்களை எவ்வாறு காக்கிறீர்கள் என்று வேண்டினேன். ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு நபர் சங்கிலியை அறுத்து என் சூட்கேஸை எடுக்க முயற்சித்தான். சங்கிலி அவிழ்ந்து விட்டது. ஆனால் எவ்வளவு முயன்றும் சூட்கேஸை அவனால் தூக்க முடியவில்லை. அந்த சமயத்தில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு காட்டினார், அவர் வாமன அவதாரத்தை எடுத்து சூட்கேஸை தூக்க முடியாதபடி தனது பெருவிரலால் அழுத்தினார். சூட்கேஸில் 1.75 கிலோ ஆபரண தங்கத்தை வைத்திருந்தேன். இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து ஸ்ரீ பகவான் என்னை காப்பாற்றியதை அறிந்து வியந்தேன். ஸ்ரீ பகவான் என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் இத்தகைய திருட்டு என் தொழில் முதலீடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும். ஸ்ரீ பரஞ்சோதி இது போன்ற 2 சம்பவங்களை எனக்கு காட்டி ஸ்ரீ அம்மா பகவான் இல்லை என்றால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்திருப்பேன் என்பதை உணர்த்தினார். 3.5 கிலோ தங்கத்தை இழக்காமல் ஸ்ரீ பகவான் என்னை காப்பாற்றினார். இதை கேட்டு நான் நன்றியுணர்வுடன் கண்ணீர் வடித்தேன். ஸ்ரீ பரஞ்சோதி என்னிடம் கூறினார், நீ எல்லா ஹோமங்களிலும் தவறாமல் கலந்து கொண்டு பெரிய சத்கர்மாவை சம்பாதித்ததால் நான் உன்னை எப்போதும் பாதுகாப்பேன் என்று கூறினார். நான் ஹோமங்களில் பங்கேற்க ஆரம்பித்த பிறகு எனது வணிகம் செழித்து வருகிறது. இந்த தங்க வியாபாரத்தில் பெரும் நெருக்கடியான காலகட்டங்களில் கூட எனக்கு ஆர்டர்களுக்கு பஞ்சமில்லை. ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் கோயம்புத்தூரில் உள்ள ஆடம்பரமான ஏரியா ஒன்றில் நாங்கள் விரும்பியபடி நிலம் வாங்கி 4000 சதுர அடியில் எங்களின் வீட்டை கட்டும் பாக்கியம் கிடைத்தது. எங்களின் அன்பிற்குரிய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் ஆசீர்வாதத்தால் செழுமையான வாழ்க்கை வாழ்கின்றோம். அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் பொற்பாத கமலத்துக்கு 1000 கோடி நன்றிகள்.